கலர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்க குரங்கணில் முட்டம் அப்படின்ற கிராமத்தில் இருக்க வாலீஸ்வரர் கோவில் வந்திருக்கோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு பார்க்குற கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் துசி என்ற கிராமம் வரும். அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் குரங்கணில் முட்டம் என்ற ஊரில் ஸ்ரீ வாலீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்க நமக்கு காட்சி தரக்கூடிய இறைவன் ஸ்ரீ வாலீஸ்வரர், தாயார் ராயர் வளையம்மை. இங்க தீர்த்தம் காக்கை மடு தீர்த்தம், தலவிருட்சம் இலந்தை மரம். இப்போ நம்ம இந்த தலத்தோட வரலாறு பற்றி பார்ப்போம். வாலி, இந்திரன், யமன் இவங்க மூணு பேரும் செய்த முன்வினை பயனால விலங்குகள் மற்றும் பறவையா மாறிடுற மாதிரி ஒரு முனிவரால சாபம் கிடைக்குது. இந்த சாபத்தினால வாலி குரங்காகவும் இந்திரன் அணிலாகவும் யமன் காகமாகவும் மாறிடுறாங்க. அப்போ காஞ்சிபுரத்துல தெற்க இருக்க இந்த தலத்துல சிவனை வழிபட்டால் இவங்களோட சாபம் நீங்கும்னு சிவனே வழிகாட்டுறாரு. அதன்படி மூணு பேரும் இங்குள்ள சிவனுக்கு பூஜை செய்து வழிபட்டுட்டு வராங்க. காகமா மாறி வழிபடுற யமன் அவரோட மூக்க வைத்து நிலத்துல கீறல் இடுறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா, நீரூற்று அந்த இடத்துல வருது. அங்க அந்த காகம் குளிச்சுட்டு அந்த நீரூற்றுல இருந்து வர தண்ணீரை எடுத்துதான் தினமும் சிவனுக்கு பூஜை செய்து வந்ததா புராணத்துல சொல்லப்படுது. இதனாலதான் இங்க உள்ள தீர்த்தத்துக்கு காக்கை மடு தீர்த்தம்னு அழைக்கப்படுது. குரங்கா மாறி வாலி இங்குள்ள சிவனை வழிபட்டதால இத்தல இறைவனுக்கு வாலீஸ்வரர்னு பெயர் வந்ததா நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, கொய்யாமலர்நாதர். அதாவது அணிலா மாறி இருந்த இந்திரன் தன்னோட கைப்படாத மலரால இறைவனை பூஜை செய்யணும்னு பூக்கள் இறைவன் மேல நேரடியா படுற மாதிரி மரத்தை அசைச்சு சிவனை வழிபடுறாரு. இதன் காரணமாதான் கொய்யாமலர்நாதர்னு திருஞான சம்பந்தர் பாடல்ல பாடியிருக்காரு. இப்படியாக மூணு பேரும் சிவனை வழிபட்டு அவங்களோட சாபத்திலிருந்து விடுபடுறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்மளோட புராணங்கள்ல பறவைகள் விலங்குகள் கூட அந்த சிவபெருமான் மேல நம்பிக்கை கொண்டதா இருந்திருக்கு. இந்த கோவிலுக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து வழிபட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறக்கும்னு நம்பப்படுது. இப்பேற்பட்ட சிறப்பான தலத்தை நீங்களும் நேர்ல வந்து தரிசனம் செய்யுங்க. முடியாதவங்க நம்ம கலர் சேஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல சிறப்பான வேக்க வைக்கிற வரலாற்றோட உங்கள் வீடு தேடி எங்களோட வீடியோ பதிவு வரும். அதை பார்த்து இறைவனோட ஆசியை பெறுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்களை பதிவு பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை வியூவர்ஸ்.